அப்ப அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்தில் பண மோசடி செய்தார்கள் என்று கூறும் நீங்கள் இப்போது ஏன் இந்த இயக்கத்தை பற்றி வாய் திறக்க, அந்த இயக்கத்தை பற்றி வாய் திறக்கவில்லை? பதவிக்கு ஆகணும். பண மோசடி செய்தால் எப்போ கூறுறேன், வெளியே வந்த பிறகு கூறுறேன். பண மோசடி இப்போ நடந்துச்சு, நான் உள்ளே இருக்கும்போது நடந்துச்சா அப்படியே நடந்துச்சா? கேள்வி என்ன, உள்ளே இருக்கும்போது நடந்தது, இந்த சிறுவர்களுக்கு வாங்கினது அதை கண்டிச்சிட்டேன். உள்ளே இருக்கும்போது நடந்த மோசடி சொல்வதாக இருந்தால் திருச்சி மதரசாவுக்கு வாங்கினது அந்த மோசடி, அது கூட ஒரு இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு மோசடி இல்லை, முறைகேடு துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு முறைகள் நடந்துச்சு. களவாண்டுட்டாங்கன்னு சொன்னால் எப்போது, நான் வந்த பிறகு நடக்குது, நான் இருக்கும்போது நடக்க முடியாது. சொல்ல போனால் நான் இருக்கும் பொழுது இப்படி எடுக்க விட மாட்டேன், பணத்தை எடுக்க விட, அவங்களுக்கு தெரியும் காசு செய்து நான் எப்படி இருப்பேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி அவங்க களவாடி இருந்து 6 கோடி சிறுவர்கள் சொத்து முதியோர் சொத்துன்னு வாங்கி வாங்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் நான் இருக்கும்போதே இந்த மாதிரி களவு வேலையை பார்த்துருந்தார்களே, ஆனால் தான் நாங்கள் கேட்கணும். நான் இருக்கும்போது நடக்கலையே, எப்போ தெரியுது? பொதுக்குழுவில் கணக்கு வாசிக்கும் பொழுது தான் அந்த செட்டிங் பண்ணி வாசிக்கிறாங்க, எப்படி பணமாக இருக்கிறது, பணமாக இருக்கிறத காட்டக்கூடாது, அதை தனியார் ஒதுக்கி வச்சுக்கிறேன் என்பதற்காக வேண்டி 6 கோடிக்கு சொத்து வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது தெரியுது, எப்போ தெரியுது, அந்த பொதுக்குழுவில் கரெக்டாக வாசிச்சா கூட எனக்கு தெரியாது. 6 கோடிக்கு சிறுவர்களுக்கு சொத்து வாங்கலையே, வாங்கினதா சொல்றாங்களே, எப்போ எனக்கு தெரியும், பொதுக்குழுவில் வாசிக்கும் போது தெரியும். தெரியும் போது என்ன கேட்க முடியும், நான் இருக்கும்போது சொல்லலை, எப்படி நான் இருக்கும்போது அப்படி செய்யவும் இல்லை, இந்த மாதிரி கணக்கு வாசிக்கவும் இல்லை. மோசடி எப்போ நடக்குது என்று கேட்டால், பொதுக்குழுவில் கணக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லா செட்டிங் பண்ணுறாங்க. இந்த பணத்தை நம்ம ஒரு கைவசத்தில் வச்சு விரும்பி எப்படி என்ன செய்யணும், ஆட்டம் போடணும், அதுக்கு தகுந்தவாறு கணக்குகளை மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுற வேலை தான், ஒரு நாள் உட்காந்து எழுதி கொள்ளாமல் மாற்றி எழுதி மக்கள்கிட்ட மறைச்சி 3 ரூபா தான் இருக்குன்னு உன்னை காட்டி பண்ணும், 20 ரூபா இருக்கிறதுக்கு பதிலாக 3 கோடி ரூபா இருக்குன்னு காட்டிடணும்னு பிளான் பண்ணி செய்யும் போது எனக்கு தெரிய வருகிறது. அப்போ நான் இருக்கும்போது நடந்த ஒரே நான் பொறுப்புக்கு வந்தோன்னு கண்டுபிடிச்ச முதல் மோசடி இந்த சிறுவர்கள் விஷயம் சரி பண்ணிட்டேன், மாற்ற சொல்லி சொல்லிவிட்டு செய்யாட்டி அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்க விடலாம். நான் போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களாம் மூடி இந்த பொதுக்குள்ள கணக்கு வாசிக்கிறோம், எல்லாருமே வாசிடக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஒரு வகையை ஒதுக்கி வச்சுக்கிடுவோம், கணக்கில் இல்லாமல் இவ்வளோதான் இருக்குன்னு காட்டிக்கிறோம், சொத்து தாக்கிடுவோம், காசை காட்ட வேணாம்னு சொல்லி மக்களுக்கு மறைக்கிறேன். மக்களுக்கு மறைஞ்ச கலவாங்க இருக்கான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்படி தெரியும் போது நம்ம என்ன செய்கிறோம், கண்டிக்கிறோம், அதை பார்த்துக்கணும்.